இப்போ மாங்காய் சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? குக்கர் வச்சுக்கோங்க. நான் வந்து 200 கிராம் துவரம் பருப்பு எடுத்து கழுவி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சமாக. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி வச்சு மூடிடலாம். 4 விசில் விட்டோமா நமக்கு பருப்பு நல்லா வெந்துடும். 4லேருந்து 5 விசில் பாருங்கம்மா. பருப்பு வந்து 4 விசில் விட்டு இறக்கி வச்சுருக்கோம் பாருங்கள். பருப்பு வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு தான் பருப்பு வந்து நல்லா குழைய வெந்தணும். அப்போ தான் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சு நல்லா மசிச்சிடுங்க. கரண்டியாலேயே மசியலாம். இந்த பாருங்கள் ஈஸியாக மசிஞ்சிடும். இந்த மாதிரி மசித்து எடுத்து வச்சிடலாமா பருப்பை. இப்போ கடாய் வச்சுங்கம்மா. எண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சாம்பாருக்கு வந்து அதிக எண்ணெய் சேர்க்காதீங்க, கம்மியாக சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பெருங்காயம் 1/2 ஸ்பூன். நம்ம ஏற்கனவே பருப்பில் சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ கம்மியாக சேர்த்துக்கலாம். ஒரு காஞ்ச மிளகாய் அப்படி ரெண்டாக கட் பண்ணி போட்டுருங்க. கடுகு பொரிஞ்சதும் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விடலாமா. ஓரளவுக்கு வெங்காயம் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விடலாம். இது கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் சின்ன தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், இது சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிடுங்க. எல்லாமே வந்து நல்லா வதக்கணும்னு அவசியம் இல்லை, சாம்பாருக்கு ஓரளவுக்கு வதங்கினாலே நமக்கு போதும். பாருங்கம்மா தக்காளி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம வந்து நான் வந்து 3 கத்திரிக்காய் எடுத்து தண்ணியில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. சாம்பாருக்கு வந்து இந்த மாதிரி தான் கட் பண்ணணும். கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருங்கம்மா, இல்லைனா கத்திரிக்காய் வந்து கருத்துரும். அதே மாதிரி லைட்டாக கத்திரிக்காய் சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விட்டுருங்க. இது கூடவே ஒரு கேரட்டு தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கம்மா கேரட்டு கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து ஒரு மாங்காய் வாங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். எந்த மாங்காய் வந்தாலும் பரவாயில்லம்மா சாம்பாருக்கு. இது வந்து குழம்பு மாங்காய் தான், இது சாம்பார் மாங்காய். உங்களுக்கு எந்த மாங்காய் கிடைக்குதோ அந்த மாங்காய் போட்டு செய்யலாம். மாங்காய் சேர்த்து வதக்க வேணாமா, அப்படியே பருப்பு தண்ணியும் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள் குக்கர் கழுவி 1 கப்பு ஊற்றிருக்கேன். உங்களுக்கு கரெக்டாக ஆயிடுச்சுன்னா 1 கப்பாட விட்டுருங்க. ரொம்ப திக்காக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து 1 கப்பு கரெக்டாக இருக்குமா, அப்படியே விட்டுடலாம். இப்போ அடுப்பு தீ குறைச்சிட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாமா. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சாம்பாருக்கு வந்து எப்பயுமே மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போடுறோன்னா மல்லித்தூள் 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். இல்லையா அதிகமாக காரம் சாப்பிட்றவங்க 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சமமாக சேர்க்கக்கூடாது சாம்பாருக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலர் பார்க்குறதுக்கே சாம்பார் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். அதே மாதிரி எனக்கு வாசனையும் நல்லா வருது. இது கூடவே கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துடலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாமா. சாம்பார் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள். நம்ம எடுக்கலாம். பாருங்கம்மா சாம்பார் நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இந்த டைமில் நம்ம எப்பயுமே வந்து சாம்பார் வந்து காயெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொதிக்க வச்சுட்டு தான்மா நம்ம புளி கரைச்சல் ஊற்றணும். ஸ்டார்டிங்கிலே புளி கரைச்சல் சேர்த்துட்டோமா காய்ங்க வந்து வேகாது. இப்போ வந்து நான் ஒரு நெல்லிக்காய் சைஸு, சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா வந்து நம்ம மாங்காய் சாம்பார் வைக்கிறதுனால புளி வந்து ரொம்ப கம்மியாக சேர்த்துக்குங்க. இப்போ புளி கரைச்சல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வைக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சிங்கம்மா நம்ம பார்க்கலாம். இந்த அளவுக்கு தான்மா சாம்பார் கொதிக்கணும் நல்லா. அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இறக்குற டைமில் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான்மா, நல்ல டேஸ்டான மாங்காய் சாம்பார் ரெடி. அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.